ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மணி வியூ அப்ளிகேஷனில் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது, எப்படி மணி வியூ அப்ளிகேஷனில் லோன் வாங்குறதுங்கிறத பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி வியூ அப்ளிகேஷனில் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவைப்படுதுன்னா, லோன் வாங்குற நபர் தினக்கூலி அதாவது நாள் சம்பளம் வாங்கணும், இல்லை அப்புடின்னா மாத சம்பளம் வாங்கணும், இல்லை அப்புடின்னா சுயதொழில் பண்ணுறவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் 600 அல்லது எக்ஸ்பீரியன் 650 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வயது வரம்னு பார்த்தா 21-27 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதாக லோன் வாங்குபவரோட வருமானம் வங்கி கணக்கில் வரவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ பணம் லோன் எடுத்துக்கலாம்னா 5,000-10,00,000 வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரீபேமெண்ட் டியூரேஷன் அதாவது நாம வாங்குற பணத்தை 3-5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வருட வட்டி வீதம், வருட வட்டி வீதம்னு பார்த்தா 16-39 வரைக்கும் பிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 16-39 எவ்வளவு வேணாலும் நாங்கள் வட்டியாக பிடிச்சிக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ்னு பார்த்தா 2-8% பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2-8 எவ்வளோ வேணாலும் நாங்களாக பிடிச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 லோன் வாங்குறதா வச்சுக்குவோம். அவங்க வந்து 16-39% வரைக்கும் வட்டி பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குத்து மதிப்பாக 24% வட்டி போட்டு பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து 1,750 பிடிக்கிறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க. அதுலேயும் அடிஷ்னலாக எதுவும் எந்த ஃபீஸும் பிடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மந்த்லி மாதம் 4,728 கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட அக்கௌண்ட்டில் 47,935 வரவு வைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. 50,000 வாங்கினாக்க 47,935 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஒரு வருடத்துக்கான வட்டி 6,736 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மொத்தமாக அந்த ஒரு வருஷத்தில் மொத்த வட்டி கிட்டி எல்லாம் கட்டி முடிக்கும்போது 56,736 கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 24% வட்டி போடாமல் 39% வட்டி போட்டால் இதை விட அதிகமாக வரும். லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசித்து பார்த்துக்குங்க. சரி வாங்க மணி வியூ அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ண உடனே நேராக ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணால் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்து கெட் ஸ்டார்டின் கேட்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துங்க. உள்ளே வந்த உடனே அடுத்து பர்மிஷன்ஸ் கேட்பாங்க, அதாவது நம்ம லொக்கேஷன், எஸ்எம்எஸ், இன்ஸ்டால்டு ஆப்பு, நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம டிவைஸோட இன்ஃபர்மேஷனு எல்லாமே கேட்பாங்க. அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஐ அக்ரி கொடுத்துக்கணும். அடுத்து வெல்கம்னு போட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைலில் என்னென்ன இமெயில் ஐடி இருக்கோ அது எல்லாமே ஷோவாகும். அதில் உங்களுக்கு எந்த இமெயில் கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்குங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து அடுத்து அது கீழே பார்த்தோம்னா டீம் சர்வீஸ் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸில் டிக் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களோட பான் கார்டில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க. அப்புறம் எடுகேஷன் பர்பஸ் கேட்குறாங்க, நீங்கள் டிப்ளமா படிச்சிருக்கீங்களா, இல்லை ஹைஸ்கூல் முடிச்சிருக்கீங்களா, இல்லை அதுக்கும் கம்மியாக படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சிங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் எம்ப்ளாய்மெண்ட் டைப்னு கேட்டிருக்காங்க, சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனானு கேட்டிருக்காங்க. சேலரிடு பர்சன்னா நீங்கள் நாள் சம்பளமோ மாத சம்பளமோ வாங்குறது அப்படின்னா சேலரிடு பர்சனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் சுயதொழில் பண்ணுறோம் அப்படின்னாக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க, அதை எவ்வளோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷத்தில் உங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 3,00,000 வருமா இல்லை 3,00,000 கூடையா அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரி வந்து ஆன்லைனில் வாங்குறீங்களா, செக்காக வாங்குறீங்களா, கேஷாக வாங்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதை பொறுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இல்லை டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க, அதை படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபான் கார்டு டீட்டெயில் கேட்டிருக்காங்க, பான் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் இருக்க லொக்கேஷனோட பின்கோடு, அப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேலா கொடுத்து கெட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட லோன் பேஜுக்கு வந்துருங்க. நம்ம 5,000 லோன் எடுக்கிறோம் அப்படின்னாக்க 3 மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 1776 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க வட்டி பார்த்தீங்கன்னா 109 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்னு பார்த்தா 342 ரூபா கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம 10,000 லோன் வாங்குறோம் அப்படின்னாக்க, நம்ம 3 மாதத்துக்கு கட்டுற மாதிரி வாங்கியிருந்தாக்க மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 3,552 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க. வட்டி வந்து 219 ரூபா போட்டிருக்காங்க. அதே நம்ம 4 மாதத்துக்கு கட்டுற மாதிரி இருந்தாக்க 2,706 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க மந்த்லி இஎம்ஐ. இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டி பார்த்தீங்கன்னாக்க 206 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க. நம்ம 15,000 லோன் வாங்குறோம் அப்படின்னாக்க 3 மாதத்துல கட்டுறோம் அப்படின்னாக்க மந்த்லி இஎம்ஐன்னு பார்த்தாக்க 5,328 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வட்டின்னு பார்த்தாக்க 328 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க. அதே இது 5 மாதத்துல கட்டி முடிக்கிறோம் அப்படின்னாக்க 3,229 ரூபா மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் வட்டின்னு பார்த்தாக்க 299 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தாக்க 1,027 ரூபா பிடிப்பாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் அன் ப்ராசஸ்ன்னு காட்டுதலாம் கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம 4 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஸ்டெப் என்னென்னா வெரிஃபை கேஒய்சி, 3வது ஸ்டெப் என்னென்னா செட்டப் இஎம்ஐ ஆட்டோ டெபிட், 4வது ஸ்டெப் என்னென்னா ரிவ்யூ அண்ட் சைன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து லெட்ஸ்கோ கொடுத்து உள்ளே வந்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், அதில் உங்கள் அப்பாவோட பேர் வந்து பான் கார்டில் இருக்க மாதிரி ஃபாதர் நேம் போட்டுங்க. அதோட அடுத்து அம்மா பேர் மதர் நேம் போட்டுக்குங்க. அடுத்து நீங்கள் இருக்க வீடு ஓன் ஹவுஸா, சொந்த வீடா, இல்லை வாடகைக்கு இருக்கீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் லோன் என்ன பர்பஸ்க்காண்டி வாங்குறீங்க, கார் வாங்க வாங்குறீங்களா, வீடு வாங்க வாங்குறீங்களா, என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழா இங்கிலீஷா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்து வந்துக்குங்க. அடுத்து வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதில் வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ், நீங்கள் பார்க்குற கம்பெனியோட நேம், இண்டஸ்ட்ரி டைப்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் எடுகேஷன் பர்பஸ் கொடுத்துக்கலாம், இல்லை மெடிக்கலில் இருக்கீங்களா, மெடிக்கல் டாக்டர் சம்மந்தமாக இருந்தால் மெடிக்கல் கொடுத்துக்கலாம். இப்படி வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்துக்குங்க. அப்புறம் கம்பெனியோட அட்ரஸ், நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்துங்க. கம்பெனியோட பின்கோடு கொடுத்துட்டு கணினி கொடுத்து உள்ளுக்கு வந்துக்குங்க. அடுத்து வெரிஃபை கேஒய்சி கேட்குறாங்க, பேப்பர்லெஸ் இ கேஒய்சி, டிஜிலாக்கர் கேஒய்சின்னு கேட்குறாங்க. அதில் நான் டிஜிலாக்கர் கேஒய்சியை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாக்க உள்ளே வந்த உடனே உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பர் போட்டு சைடில் இருக்க கேப்சாவை அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை போட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. டிஜிலாக்கரில் நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி 6-டிஜிட் பின், அதாவது பாஸ்வேர்டு கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா டிஜிலாக்கர் கிரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டு பேஸ்ட் பண்ணி பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து அலோ கேட்குது, அலோ கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா கேஒய்சி வெரிஃபைடு சக்ஸஸ்ன்னு காட்டிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் கரண்ட்லி ஸ்டேடு அட் த அபோவ் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதே அட்ரஸ் இருக்கீங்களா கேட்டிருக்காங்க, அதை டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு நம்மளோட ஃபோட்டோ கேட்குறாங்க, அதாவது செல்ஃபி கேட்குறாங்க. டேக் செல்ஃபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்க, கிளிக் பண்ணோன்னா நம்மளோட கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே நம்ம வந்து கண்ணாடியோ மாஸ்கோ தொப்பியோ ஏதோ போட்டுக்கக்கூடாது, நல்ல வெளிச்சமான இடத்துலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. செல்ஃபி எடுத்த உடனே கீழே டன்னு காட்டிடும், அந்த டன்னை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, செலக்ட் பேங்க், நம்மளோட பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, நம்மளோட அக்கௌண்ட் நம்பரே திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குறாங்க, ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்து வெரிஃபை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டடு அப்படின்னு காட்டிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தோம்னா நம்ம என்ன பிளான் செலக்ட் பண்ணியிருக்கோம், லோன் அப்ளிகேஷனு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, எல்லாமே நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாமுங்க. பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆட்டோ டெபிட்டுக்குள்ள பேஜுக்குள்ள வந்துருச்சுங்க. வந்த உடனே நீங்கள் நெட் பேங்கிங் மூலம் ஆட்டோ டெபிட் பண்ணுறீங்களா, இல்லை ஏடிஎம் டெபிட் கார்டில் பண்ணுறீங்களா கேட்கமுங்க. இப்போ நம்ம நெட் பேங்கிங் கூட கொடுத்துக்கலாமுங்க. நெட் பேங்கிங் கொடுத்த உடனே உள்ளே வந்து கிரியேட் மெயின்டென்ட்னு வந்து காட்டுமுங்க. இதில் வந்து எப்படின்னாக்க நீங்கள் வந்து மந்த்லி வந்து இவ்வளோ வந்து ஆட்டோ டெபிட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸில் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களோட நெட் பேங்கிங் கூட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குங்க, அதை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் லோன் இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. அது எல்லாம் வந்து ஓகே அப்படின்னாக்க கீழே வந்து ஐ அக்ரி ஃபார் த டெபிட் ஃபார் மெயின்டென் ப்ராசஸ் சார்ஜஸ்ன்னு கீழே பாக்ஸில் இருக்கலாங்க,
அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட் பேங்கில் இணைஞ்சிருக்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபியை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது, அந்த ஓடிபியை போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ இஎம்ஐ ப்ராசஸ் வந்து சப்மிட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து இந்த ஆட்டோ டெபிட் வந்து ரிவ்யூ பண்ணி சக்ஸஸ் ஆக கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கோங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் லோன் அமௌண்ட்டை ரிவ்யூ பண்ணி இந்த ரிவ்யூ நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்குறாங்க. அதில் வந்து நம்மளோட பின்கோடு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, பின்கோடு போட்டுக்குங்க. அடுத்து வந்து நம்மளோட ஃபுல் அட்ரஸ், நம்மளோட டோர் நம்பர், என்ன போஸ்ட், என்ன தாலுகா, என்ன டிஸ்ட்ரிக்கு எல்லாமே போட்டு அட்ரஸ் ஃபுல் பண்ணிக்கோங்க. அடுத்து லொக்கேஷனையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க இடத்துல என்ன லேண்ட்மார்க் இருக்குது அதையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெருங்கிய சொந்தமான அப்பா நம்பர், ஃப்ரெண்ட் நம்பர், இப்படி யாராச்சும் யாருடைய நம்பராவது ரெண்டு நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம லோன் வாங்கிட்டு கட்டாமட்டாலோ, இல்லை நம்ம சிம்மை தூக்கி போட்டாலோ, இப்படி நம்ம பிரச்சனை பண்ணாலோ அவங்க வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதுக்காண்டி ரெண்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஆட் ரெஃபரன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ லோன் டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. அதில் வந்து லேண்ட் பார்ட்னர் யார், நம்ம எடுத்த லோன் அமௌண்ட் எவ்வளவு, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு, மாதம் வந்து இஎம்ஐ எவ்வளவு, நம்ம அமௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து எவ்வளோ ஆக போகுது அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து சைன் இன் அக்ரிமெண்ட் கேட்பாங்க. அந்த சைன் இன் அக்ரிமெண்ட் கொடுத்த உடனே ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காட்டுறாங்க. நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், எவ்வளோ பணம் எடுத்திருக்கோம், எத்தனை மாதத்தில் கட்ட போகிறோம், இப்படி எல்லாமே காட்டுவாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு கீழே டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு பிஸ்னஸ் டேஸ் அதாவது ஒர்க்கிங் டேஸில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்படி இல்லாமல் வந்து திங்கள்லேருந்து சனிக்குள்ள ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சுனாக்க ஒரு பிஸ்னஸ் டேஸில் வந்து கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் டன் கொடுத்த உடனே அப்புறம் வந்து லோன் டிஸ்போஸ் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே நம்மளோட பேங்க்கில் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஏறிவிங்க, நம்ம எடுத்த அமௌண்ட் எவ்வளவு ஏறுச்சு, கீழே வந்து மந்த்லி இஎம்ஐ வந்து எவ்வளவு, நம்ம எத்தனை மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும் எல்லாமே வந்து கட்டிடுவாங்க.